பார்த்துருக்கேன். இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பஞ்சஸ் பஞ்சஸாக கொத்து கொத்தா எந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு. இது என்ன ரோஸ் செடி அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. இது என்ன ரோஸ் செடி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வெரைட்டி ஆஃப் ரோஸ் செடியை வந்து மர ரோஜாவாக மாற்றிருக்காங்க. அதாவது செடி ரோஜாவே மர ரோஜா மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் மர ரோஜா. இதை நம்ம வீட்டில் வளர்க்குறத வச்சு ஈஸியாக வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியாது. இதுக்கு வந்து ஒரு அதுக்குன்னு உண்டான ஒட்டு கெட்டி அதுக்குன்னு உண்டான ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி தான் வந்து இந்த மர ரோஜாவாக வந்து மாற்ற முடியும். இது ஒரு சில பிளான்ட்ஸில் மட்டுமே ரெடி பண்ணி தர முடிகிற ஒரு ரேர் ஒரு இந்த ஒரு வெரைட்டியை வச்சு மட்டும்தான் ரெடி பண்ணி தர முடியும். அப்படி பிளான்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. என்ன வெரைட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இப்போ ஆர்கிட் ரோஸ்லாம் அதில் வந்து பஞ்சஸ் பஞ்சஸாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். இதுவே வந்து மர ரோஜாவாக வளர்க்குறதுக்கு இந்த செடி இந்த செட்டப்புக்கு கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலே ஆகும். அப்போ தான் இந்த மெத்தடு படி வரும். எனக்கு இந்த மர ரோஜா செடி வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்க முடியும். ஆனால் நார்மல் ரோஜா செடி கிடைக்கிற அளவுக்கு ரேட்டில் இது வந்து இருக்காது கண்டிப்பான முறையில். அதையும் விட அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா. இதுலேயும் மர ரோஜாவில் ஒரே செடியில் 2 கலர்ஸில் வந்து பூ வந்து பூக்கும். ஒரு சைடு இருக்கிற ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ரோஸாக இருக்கும். இன்னொரு சைடில் இருக்கிற ரோஸ் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரோஸாக வந்து இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ரோஸ் செடி வந்து இருக்கிற செடி வந்து வச்சுருக்கேன். எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடு பூக்கிறது வந்து எனக்கு சம்மர் ஸ்னோ ரோஸ் பூக்கும், இன்னொரு சைடு பூக்கிறது வந்து ஆர்கிட் ரோஸாக வந்து பூக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து டபுள் கலர் வந்து செட்டாக இருக்கிறத வந்து வச்சுருப்பாங்க, நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணலாம். எனக்கு வேணுங்கிறவங்க இந்த கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அந்த நம்பருக்கும் எனக்கு மர ரோஜா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள். இது நார்மல் ரேட்டாக இருக்காது, இது கொஞ்சம் ஹை ரேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் 3 வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு வந்து, அதில் ஒட்டு கட்டி ஒரு கலரும் இன்னொரு கலரும் செட்டாகி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு. ஆனால் இந்த செடியை அவ்வளோ ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகி போகாது. ஏன்னா 3 வருஷம் ஒரு பழக்கம் உள்ள ஒரு செடி வந்து எக்காரணத்து கொண்டும் அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகி போகாது. ஸோ அந்த மாதிரி உள்ள செடி நான் அடுத்த ஸ்டாக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு திருப்பி வந்து ஸ்டாக் எடுக்க போகும்போது ஒரு மெசேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி மர ரோஜா செடி நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு போகிறோம், உங்களுக்கு இப்போதைக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொரியர் பண்ணி அனுப்பி வைப்போம். ஸோ இப்போதைக்கு பிளான்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக்கு இல்லை. அடுத்த ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட 1-2 வாரத்தில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் வேணுங்கிறவங்க எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லிடுங்க, சரிங்களா. இதை நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணி வளர்க்கலாம். மர ரோஜாங்கிறது வந்து செடியிலே நம்ம எந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூ பூத்து நம்மளால் வளர்க்க முடியும் இல்லையா. அப்போ அது மரமாக இந்த அளவுக்கு ஹெவி பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு மர செட்டப்பில் இருக்கிற ஒரு செடியில் இதையும் விட அதிகமாக கொத்து கொத்தா நமக்கு வந்து பூக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வளர்க்க முடியும். இந்த செடி வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.